ஒழிஞ்சு தக்கு சிக்கு தக்கு ஜின், கீழே குதிங்க தக்கு சிக்கு தக்கு ஜின், ஆட்டம் போடல தக்கு சிக்கு தக்கு ஜின், இனிமே ஜாலி தா தக்கு சிக்கு தக்கு ஜின், கீழே குதிங்கடா. யாரு கூப்பிடுறது? அதுங்களா, குதிக்காதீங்கடா குதிக்காதீங்கடா, இப்படிலாம் திடீர்லாம் பூனை எல்லாம் செத்து விழாதுடா. தாத்தா நீயா? நான் வேணும் பைதாங்குழி தாத்தா, வயசா போச்சு, அதனால தான் நீ எதையுமே நம்ப மாட்டேங்கிற. அதுதான் நம்ம கண்ணுக்கு நேர செத்து கீழே விழுந்து கிடக்கே, இதுக்கு மேல என்ன நம்மளுக்கு வேணும்? இல்ல கீழே குதிக்கலாம் தாத்தா, இனிமே ஆட்டம் போட வேண்டியதான். ஏய் எல்லாரும் வாங்க வாங்க. தம்பி என்ன வேணாலும் கிண்டல் பண்ணு, கொஞ்சம் நான் சொல்றத கேளு. என்ன தாத்தா நீ எப்ப பாரு இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்க? இரு, நான் ஒரு எட்டு கீழே போய் பார்த்துட்டு அவன் உயிரோட இருக்கானா இல்லை நிஜமாவே செத்து போயிட்டானான்னு பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீழே எல்லாரும் இறங்குங்கடா. சரி நீ போய் பாரு. பைதாங்குழி பைதாங்குழி, எதுக்கு இவ்வளோ தள்ளி போய் பார்க்குற? நேர பக்கத்தில் தான் போய் அப்படியே காலால் உதச்சி பார்க்க வேண்டியது தானே. பைதாங்குழி பைதாங்குழி, ஐயோ இந்த சின்ன பிள்ளைங்களோட நம்ம சொன்னாலும் கேட்கறது இல்லை, உங்களுக்கும் புத்தி இல்லை, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா. இருங்கடா. நன்றி தம்பிங்களா, இந்த பூனை சாகலடா, உயிரோட தான் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும், அனுபவத்தில் சொல்றேன், பூனை எங்க செத்துச்சுன்னு வெயி கண்ணு பெருசா திறந்துக்கிட்டு தான் சாகும். இது இறுக்கமா முடிக்கிட்டு இருக்கு. சாகலடா, கீழே இறங்கி உயிரை விட்டுறாதீங்கடா. ஐயோ தாத்தா, நீ சொன்னது நிஜமா போச்சு தாத்தா, சாகல எவ்வளோ நம்மளை ஏமாத்திருக்கான் பாத்தியா? என்ன பைதாங்குழி, வயசாயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்க கீழே மட்டும் இறங்கியிருந்தா லபக்கு லபக்குன்னு உங்க எல்லாரையும் பிடிச்சி தின்றுப்பான் இந்த பூனை. நல்ல வேலை நீ சொன்னதை கேட்காம நாங்கள் கீழே இறங்கியிருந்தோம்னா இத்தனை நேரம் 10-12 பேரை கடிச்சு துப்பி காலி பண்ணியிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, தெரியுங்க சொன்னா கேட்கணும். சாரி, என்ன உன்னை கிண்டல் பண்ணிட்டேன் நான், இப்படி நீ சொல்றத கண்டிப்பாக கேட்குறேன் தாத்தா. மன்னிச்சிட்டேன் தம்பி, மன்னிச்சிட்டேன். ஜாகிரதையா உஷாரா இருங்க. நடத்துதுங்க நடத்துங்க, என்ன பண்ணாலும் இனிமே நாங்கள் கீழே இறங்கி வர மாட்டோம். இனிமே என்ன சார் பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ என்ன பண்ணுவீங்க உனையாரே? எங்களால உன்னால பிடிக்க முடியாது. நீயும் எவ்வளோ நாள் தான் இப்படி பசியில கிடக்குன்னு பாக்குறோம். இறங்கியாவது போய் சாப்பாட்ட தேடு. அப்போ இதுதான் மருதூரில் எனக்கு நடந்த கதை. அதனால்தான் ஊர் ஊரா எலியை நம்பாதே உன்னை ஏமாற்றும்னு பாடிக்கிட்டு வந்துட்டே இருக்கேன். இப்போ சொல்லு நான் என்ன பண்ணுறதுன்னு. ஏமாத்தணும் நினச்சடா நீ, கடைசியில் ஏமாந்து போன. அப்படி என்ன உனக்கு என்ன உனக்கு கிடைக்கணும்னு இருக்கோ? கண்டிப்பாக கிடைக்கும். ஏமாற்றி அந்த எலிகளை சாப்பிட்ணும்னு நினச்ச, அதுவும் எக்கச்சக்கமாக எலிகளை கொன்னுருக்கியே, அதனால தான் அவங்க எல்லாம் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிட்டாங்க. நீ உனக்கு பசிக்கு வேணுங்கிறத மட்டும் பண்ணியிருந்தேன்னு வெயே உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. போய் நல்லபடியாக நல்லத்தனமாக இருக்கிற வழியை பாரு, உருப்பிடுற வழியை பாரு. நீ சொல்கிறது கூட நியாயம்தான். ஏமாத்தணும்னு நினச்சேன், ஏமாந்து போயிட்டேன் நான் தான்.
நிறைய நல்ல விஷயம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. கதை சரஸ்வதி கிட்ட கேட்டு கேட்டு தானே. ஆமா, நிறைய நல்ல விஷயம் கத்துக்கிட்டேன். நான் மட்டும் இல்ல, நீ சொன்ன மாதிரி இந்த குட்டீஸ் பெரியவங்க எல்லாரும் நிறைய கதைகளை கேட்டு நல்ல நல்ல விஷயத்த கத்துட்டு இருக்காங்க. குட்டீஸ் நீங்களும் நிறைய கதை கேட்குறீங்க இல்லையா? கதைய நல்லா கேட்டுட்டே வாங்க, பல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம். என்னோட கதையிலேருந்தும் பாடம் கத்துட்டீங்கல்ல. ஏமாறக்கூடாது, அதே மாதிரி ஏமாத்தவும் கூடாது. நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். எல்லா சமத்து பிள்ளைங்களா இருக்கணும். வர்டா, பாய்டா, ஜாகிரதையாயிரு. என்ன குட்டி, செம்மையா இருந்ததுல இந்த கதை? எவ்வளோ விஷயம். ஏமாத்துறவனோட ஏமாறவனுக்கு தான் நிறைய தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை சுற்றி நிறைய ஏமாத்துறதுக்கான விஷயங்கள் ஏமாத்துறவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம தான் நல்லா யோசிச்சு டக்குன்னு எதையும் பண்ணாமல் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த கதையிலேயே உங்களுக்கு இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு அட்டகாசமான கதையோட ஞானம் அப்பு ஜாலிங்கம் உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் ஜாகிரதையாக இருங்க. டேக் கேர், பை பை. Bye.